வேலவன் பின்றாங்க. நிஜமாவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, அஃபோர்டபிளா இருக்கு. அடிக்கடி வாங்க வேலவன் ஸ்டோர் மாஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த ஆண்டு பொங்கலுக்கு பொங்கல் தொகுப்போடு 2,500 ரூபாய் ஒரு ஒரு கார்டுக்கும் மாநில அரசு கொடுத்தது. ஆனால் அது 5,000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்ட இன்றைய முதலமைச்சர் வெறும் பொங்கல் தொகுப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு நயா பைசா காசு கொடுக்கல. ஆனால் அந்த பொங்கல் தொகுப்பு எப்படி கொடுத்துருக்காங்க, மிளகுக்கு பதிலாக இலவம் பஞ்சு கொட்டை, மிளகாத்தூளுக்கு பதிலாக மரத்தூள், அதில் பல்லி, பாச்சை, சிரிஞ்சு, இந்த மாதிரியாக முழுக்க முழுக்க கலப்படமான பொருட்களை பொங்கல் தொகுப்புங்கிற பேரில் ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடுத்திருக்கின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்குது. சரி, இப்போ இந்த உணவில் கலப்படம் பண்ணுறது உயிருக்கு ஆபத்து இல்லையா? ஆகவே எல்லா சப்ளையர்ஸும் இந்த இது ஏன்னா தமிழ் தமிழ் தமிழ்நாடு அப்படின்னு இவங்க ஓங்கி சத்தம் போடுவாங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு விரோதிகள், தமிழுக்கு எதிரிகள் இந்த திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா ஈவேரா நமக்கு ஏற்கனவே தெரியும், தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன காட்டுமிராண்டி கூட்டம் அவங்க. அதனால் இந்த பொங்கல் தொகுப்புங்கிற பேரில் 1,800 கோடி ரூபாயில் 1,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதாக அனுமானிக்கப்படுகிறது. ஏன்னா நீங்கள் மிளகாத்தூள் கொடுத்தா தானே செலவு, மிளகு கொடுத்தா தானே செலவு, இலவம் பஞ்சு கொட்டையை கொடுத்தா என்ன செலவு இருக்குது? ஆகவே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு. இதை உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் புரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை முழுமையாக மறுத்தளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். விழா ஊர்தி ஒரு நாடகம். ஏன்னா 2006 மத்தியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2013 வரை இருந்தாங்களா, 14 வரை, அந்த 10 ஆண்டுகளில் 2009 2014 மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய அலங்கார ஊர்தி டேப்லோ போச்சு. மீதி 7 ஆண்டுகள் ஏன் போல, என்ன காரணம்? அதுதான் இப்பையும் காரணம். ஏனென்றால் பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு 2017-18 பிஜேபி ஆளுகின்ற யூபிக்கு இடம் இல்லை. ஆகவே இதுக்கும் அரசாங்கத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்குன்னு போட்டிருக்கிற 3 மெம்பர் கமிட்டி, இப்போ ஓட்ட பந்தயத்தில் போகிறோம், 5 பேருக்கு செலக்ட் பண்ணுறோன்னு சொன்னால் 5க்குள்ளே வராமல் வந்து பாரபட்சம் இருக்கிறதா நாடகம் நடத்துறது? இந்த நாடகமே ஏன் தெரியுமா, பொங்கல் தொகுப்பு கொள்ளையை மக்களை திசை திருப்புறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணியிருக்கிற நாடகம். ஏன்னா 2006 7 வருஷம் டேப்லோ இல்லை இல்லை, ஏன் வைகோவு தூண்டி விட்டு கத்தவிட சொல்ல வேண்டியானே, திருமாவளவனை தூண்டி விட்டு கத்தவிட சொல்ல வேண்டியானே, ஏன் பண்ணலை? அப்போ ஏன் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு திமுக கடிதம் எழுதலை? கருணாநிதி ஏன் சும்மா இருந்தார்? கருணாநிதியை விட ஸ்டாலின் அவர்களுக்குன்னு தமிழ் உணர்வு கூடி போச்சா? எனக்கு புரியலை. ஆகவே இவங்க வெறும் நாடகம் போடுறாங்க. பிரிவினைவாதிகள், வெறுப்பு அரசியல் இவர்களுடைய அடிப்படை சித்தாந்தம். ஏன்னா மொழி வெறுப்பு, மத வெறுப்பு, ஜாதி வெறுப்பு, இன வெறுப்பு, இந்த 4 தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடித்தளம், ஃபவுண்டேஷன். யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு மூட்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது. அதனால் இந்த டெல்லி குடியரசு தின டேப்லோ விஷயம் இட்ஸ் அ நார்மல் கோர்ஸு. முதல்ல இத்தனை தான் எண்ணிக்கை முடிவு பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒரு மாநிலமும் கொடுத்துருக்கு. தகுதி எதுக்கு அதிகமாக கூடுதலாக இருக்கோ அதை அவங்க அங்கே இது அனுமதிக்கிறாங்க, அவ்வளோதான். நன்றி. நடந்துருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் துடை தெரியப்படும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை. ஏன்னா இந்த பொங்கல் இது ஒரு ஒரு ரேஷன் கடைக்கு முன்னாடியும் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் வீரர்களை கேட்டுக்கிறேன், ஒரு ஒரு ரேஷன் கடைக்கு முன்னாடியும் இது பொங்கல் தொகுப்பு ஊழல், அதில் பள்ளி இருந்த படம், வந்து சிரிஞ்சிருந்த படம், அந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக மரத்தூள், இது எல்லாத்தையும் ஃப்ளக்ஸில் வைங்க. அது யாராவது எதிர்த்தாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.